ஆகாஷ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன், என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணுவேன், என்னுடைய வேலைகளை நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கறத இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போயிட்டு சாமி கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு, எப்பவுமே நான் இது காலையில எழுந்த ஒண்ணு பண்ணுவேன், சாமி கிட்ட போயிட்டு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் பண்ற வேலை பார்த்தீங்கன்னா, நேரம் கண்ணாடி முன்னாடி போயிட்டு தலை மாறிட்டு பீட்ரூட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடுவேன். எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஹஸ்பண்ட் முன்னாடி நாம தான் ஃபர்ஸ்ட் எழுந்துச்சிடறோம். ஸோ எழுந்ததுமே நாம இந்த மாதிரி தலை மாறிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்னா, அவங்க எழுந்து நம்மளுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பி இருக்கும். சின்னது இல்லை, எழுந்தவொன்னு நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எழுந்தவொன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான முகத்தை பார்க்கும்போது. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் எழுந்திருக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக தலை வாரிட்டு பீட்ரூட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் காஜல் கூட போட்டுக்குவேன், ஏன்னா எனக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் போய் என்னோடய தலை வாரி மூஞ்சியெல்லாம் அலங்காரம் பண்ண போகிறேன், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள போயிட்டு நம்ம வீட்டு துறை தூக்கிட்டு வராரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வீடியோ எடுத்து அன்னன்னைக்கு தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு டைம் இருக்காது, இந்த அம்மாவே நான் பார்த்துக்கணும். இவன் வந்து அதிகமாக நான் அவள் கூடையே உட்காந்துருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாள். ஸோ எனக்கு வேலை பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முக்கால்வாசி வேலையை பார்ப்போம். ஸோ துணியெல்லாம் மடிக்காமல் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், டைனிங் டேபிள் ஃபுல்லுமே சாப்பிட்ற ஐட்டம் இல்லை, எல்லாமே நாங்கள் கொடுத்துற ஐட்டம் தான் இருக்குது. அதே மாதிரி கிச்சனு, கிச்சனும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னென்னா நேற்று நாங்கள் வெளியில் நைட்டு போயிட்டு திருப்பி வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். நைட்டு எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் கிச்சன்லாம் அப்படியே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால. இங்கே பாருங்கள், கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க பண்ணி தான் ஆகணும். நேற்று அவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு சுண்டலி இருந்துச்சு, அது வந்து என் ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி கடிச்சு வீணாக்கிடுச்சு. ஸோ நானாக அந்த சுண்டலியை எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சி அதை கொண்டு போய் வெளியில் விட்டுட்டேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரிசியும் ஒரு எலி கொட்டி வச்சிருச்சு. இதோ அரிசி பாருங்கள் எப்படி கொட்டி வச்சிருக்கு. ஆனால் இந்த எலியை வந்து என்னால் பிடிச்சி வெளியில் விட முடியாதுங்க. இது வந்து பெரிய சைஸ் எலி. இந்த எலி வந்து யாருன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான். நேற்று தெரியாமல் கொட்டிட்டாரு. ஸோ அதுக்கு பதில் இன்னைக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா சொன்னேங்க, அதுக்காக இல்லை. எப்போவுமே அவங்க வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலேயுமே, துணி துவைக்கிறது, பாத்திரம் தைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கும் எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உதவியாளருடைய என்ட்ரி. செய்ய போகிறது பாத்திரம் தைக்கிற வேலை, இதுக்கு எவ்வளோ பில்டப். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரெண்டு கையும் சிங்க்ல இருக்கும், அப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. நேற்று இப்படி தான் எனக்கு துணி துவைக்க முடியலன்னு சொன்னதுக்கு அவரே தான் துவைச்சு போட்டாங்க. நான் வாஷிங் மிஷினில் துவைக்கல துணி, ஏகப்பட்ட துணி வெண்டு கலந்து போச்சு. எப்படி தான் நீங்களாம் துவைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் வெளியில் காய போட்டுட்டு நாம் துணி எடுக்கும்போது பார்க்குறவங்களுக்கு பாவம், இந்த பிள்ளை இவ்வளோ துணியாக துவைச்சது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் துவைக்கிறதுல நம்மால் பட் காலையில் எழுந்துச்சுன்னா நான் ப்ரஷ் பண்ணிட்டேன் அவங்க வீட்டை சுற்றி காட்டுற டைமிங்கில். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட்னா கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வேலைகள்லாம் குதிச்சு சக்சஸ் பண்ணுவோம். அதனால இப்போ ரெண்டு பேரும் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ணாமே விட்டோம்னா எங்களுக்கு இப்போ அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மூடே வர மாட்டேங்குது. சும்மா லைட்டாக ஏதாவது தையத்தக்கான்னு குதிச்சுட்டு வருவோம், வாங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, 105. இப்படிதான்
பண்ண சொன்னா நீ அதே பண்ணு. டெய்லி இது மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைனா ஒன் அவர் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிடுவோம். நான் சில நேரம் திரும்பி விட்டுருவேன். எவ்வளோ வேலை தான் செய்யறது, எக்ஸசைஸும் பண்ணணும், வீட்லேயும் வேலை பார்க்கணும். அதனால வந்து எனக்கு உடம்பு வந்து பக்கா வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் தண்டல் எடுக்க போகிறேன். ஓகே வியூஸ், ஃபஸ்ட்டு இந்த தட்டிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இந்த தட்டை என்ன பண்ணணும், இப்படி பிடிச்சிக்கணும். பார்க்குறவங்க எல்லாம் தேக்கிறதுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் எப்பயுமே நாங்கள் லிக்யூட் வாஷ் தான் பண்ணுவோம். பாத்திரம் விளக்குறதுக்கு நான் லிக்யூட் யூஸ் பண்ண போகிறேன். அவர் பாத்திரம் தேய்க்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதனால தான் இவ்வளோ பில்டப் பண்ணுறேன். சரிங்க மேடம், நான் போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறோம். வணக்கவா ஃபர்ஸ்ட் விளக்கு இப்படியே சொல்லி நாலு முழுக்க வேலை செய்யாம எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்க. அவளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இப்ப, அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள எனக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுங்க இவளுக்கு, அந்த அளவுக்கு பண்ணுவான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஆனா இப்ப நல்ல பிள்ளை ஆயிட்டான் இல்லம்மா. இது ஃபுல்லா சாப்பிடுவீங்க இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா, நான் பாத்திரம்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் போன கழுவின பாத்திரம்லாம் எடுத்து மேல அடிக்கிட்டு இருக்காங்க. இது மேல வை, மேல வை, மேல டிரைவ்ல. ஓகே, பாத்திரம் வைக்கிறது. இப்போ கிச்சன்லாம் ஃபுல்லாக துடைச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்காப்புல. இப்போ க்ளீன் பண்ண இடத்த நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே, அதுவுமே ஒரு அது என்ன ஸ்ப்ரே? அது டிஷ்வாஷ் லிக்விட் வந்து இதில் போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், டிஷ்வாஷ் லிக்விடா. ஆனால் இதில் ஒன்ஸ் இப்படி துடைச்சிட்டு திருப்பி துணியை நல்லா அலசிட்டு நார்மல் வாட்டரில் துடைச்சிருவேன். இப்போ கிச்சன் மேடை க்ளீன் பண்ண மாதிரி அடுப்புடைய எல்லா பக்கமும் அடுப்பு மேடை எல்லாத்துலேயுமே வந்து அந்த டிஷ்வாஷ் லிக்விடைய ஸ்ப்ரே அடித்து நல்லா க்ளீன் பண்ண வைப்பறாங்க. இதுவும் அதே மாதிரி தான், இதை ஒரு வாட்டி நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை தொட்டு நல்ல கிளாத்தில் இன்னொரு வாட்டி வைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுப்புக்கு கீழே வந்து நான் எப்போவுமே ரெண்டு பிளேட் வச்சுருப்பேன். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து எந்த குக்கர் நம்ம சரியாக விசிலடிக்க மாட்டேங்க என்னோடய குக்கர். ஸோ இங்கே காலையில் பால் தொங்கிடுச்சு, அது கீழே படித்து இந்த தட்டு க்ளீனாக இருக்குது. ஸோ இன்கேஸ் குக்கர்லேருந்து விசில் அடித்து அந்த தண்ணி வெளியில் வந்துச்சுன்னா கீழே விழுந்து ஓடாமல் அந்த தட்டிலே தங்கிக்கும். நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி.
இப்போ ட்ரை கிளாத் போட்டு நான் இது தொடச்சிடுறேன், ஈரத்தோடு அப்படியே விட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே இப்போ நம்ம கிச்சனுக்கெல்லாம் டவல் வாங்குறோம்ல, இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது கூட அதுக்கெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி டவல்லாம் வாங்க மாட்டேன். இது வந்து என் பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸு, நல்ல காட்டன் இது. அது வந்து அவளுக்கு சின்னதாக போனதுனால நான் இந்த மாதிரி எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க, இதிலெல்லாம் துடைக்கிறதுக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க, சூப்பரா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு கீழே கோலம் போடுவேன். எதுக்கு இந்த ரெண்டு சைடும் இப்படி கோடு போடுறேன். சங்கு சக்கரம் அப்புறம் ஓம் ஸ்ரீ சாய்பாபா அப்பா போட்டின்னு எழுதுவேன். ரொம்ப லென்த்தாக தான் போயிட்டுருக்கு, பட் எனக்கு இது வந்து பழக்கம் ஆகிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் இப்படி தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் இது என்னுடைய பழக்கம். நான் எப்போவுமே என்னுடைய அடுப்பு மேடையில் வந்து இதை பண்ணாமல் விடவே மாட்டேன். டெய்லி க்ளீன் பண்ணாலும் டெய்லி அந்த இடத்துல நான் இப்படி கண்டிப்பாக கோலம் போட்டுருவேன். இப்போலாம் நான் ஜீரக தண்ணி குடிக்க போகிறேன். ஜீரகத்தை போட இப்போ இது ஓரளவுக்கு இந்த ஜீரக தண்ணியை வடிகட்டிடலாம். பாத்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல இருக்கு. இன்னைக்கு நான் இதுல ஏதோ நாட்டு சக்கரை ஏதோ ஆட் பண்ணல, அப்படியே தான் குடிக்க போறேன். காலையில இருந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர்ல இவ்வளவு தண்ணி குடிச்சிட்டேன். வெறும் வயிறுல தான் இருக்கேன். இன்னும் 1 லிட்டர் குடிச்சிட்டேன், இந்த அளவுக்கு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. இதை குடிச்சிட்டு நான் சாப்பிடுற கிளம்பிடுவேன். நல்லா இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திடுவாங்க. சும்மா சின்ன சின்ன செடி தாங்க வச்சிருக்கேன், நிறைய வைக்கணும்னு ஆசை, ஆனால் முடியாது. துளசி மம்மி, என்னுடைய மம்மி துளசி மம்மி தான் அவங்களுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. பாப்பா கிட்ட கொடுத்து ஊற்ற சொல்கிறாங்க. சும்மா பாப்பா அந்த நேரத்தில் முழிச்சிருந்தானா, அவகிட்ட கொடுத்து நாங்கள் ஊற்ற சொல்லுவோம், அவங்களும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கத்தாழை தான் நான் அதிகமாக வச்சுருப்பேன். நல்லா க்ளீன் பண்ணி பக்காவாக சூப்பராக தொலைச்சி வச்சாச்சு. நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்க கிச்சனை. அவ்வளோதான், இப்போ கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சிடலாம், நிறைய துணி இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சேர்த்து துணி மடிக்க போகிறோம். ட்ரெஸ்ஸு என் ஒய்ஃபே தைச்சது. இது வந்து இவங்க வந்து வரைஞ்சி காமிச்சாங்க, இந்த மாதிரி டிசைனில் தையின்னு சொல்லிட்டு. இது என்னுடைய ஓல்டு சாரி, நான் இதில் இந்த மாதிரி டிசைன் வச்சு தைச்சிக்கிட்டேன். சென்டரில் வந்து இந்த கலர் வரும், சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பறவையோட ரெக்க மாதிரி வரும். நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ப்ளீஸ். அவ்வளோதான், துணி ஃபுல்லாக மடிச்சாச்சு. இப்போ அவங்க துணி, என் துணி, பாப்பா துணி, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து நான் உள்ளே வச்சுருவேன். பாப்பா துணியை கூட நான் கொஞ்சம் வித்தியாசமாக கலைச்சி கலைச்சி போயிடுறதுனால நான் அவரோடது வந்து வேறு மாதிரி அடிக்க வைப்பேன். அது ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவில் நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ மடித்து வச்ச துணி எல்லாத்தையும் பீரோவில் எடுத்து கரெக்டாக வைக்கிறாங்க. இதில் வந்து பாப்பா துணி, அபியுடைய துணி, என்னுடைய துணி தனித்தனியாக வச்சுருவாங்க. அவ்வளோதான், துணி எல்லாமே நான் மடித்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நான் இடையில சும்மா இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நான் 4-5 பீஸ் கணக்கு வச்சுக்குவேன். சும்மா வாயில் போட்டு நம்ம மினிட்டே வேலையை பார்த்துக்கலாம். நெல்லிக்காய் சூப்பராக இருக்கும். நேற்று வீடியோ இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன், ஸ்கின் கேர் பற்றி. அவ்வளோதான், வேலையை பார்க்கலாம். இது வந்து நான் ஆரஞ்சு பழம் தோல் காய வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி நினைனே ஒரு உணர்த்துனீங்கன்னா இங்கே வந்து ஈஸியாக உடையுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுக்குவேன். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் பேக்குக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். என் பாப்பாவுடைய போர்டு, நானும் டயட்டை நான் மெயின்டைன் பண்ணுறேன், திடீர்னு நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த போர்டு ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பேன், அப்போ தான் நம்மளுக்கு அடிக்கடி ஞாபகம் வரும்னு. இது இப்போ அந்த இடத்துல நான் தொங்க போட்டுடுறேன்.
இப்போ இங்கே இன்னொரு தட்டில் வந்து நான் பூந்தி கொட்டை காய வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு வாட்டி இதை க்ளீன் பண்ணியிருக்கோம் டைனிங் டேபிளில். கிச்சன் டைனிங் டேபிள்லாம் ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கீழே வீடு பாருங்கள், ரொம்ப கன்றாவியாக இருக்குது. பாப்பா அப்படி பண்ணி வச்சுருக்கா. குழந்தைங்க இருக்கிற வீடு எப்போவுமே இப்படி தான் இருக்கும், நம்ம க்ளீன் பண்ண அடுத்த நிமிஷமே அப்படி ஆகிடும். ஸோ இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ அதை க்ளீன் சூப்பராக ரொம்ப ஸ்பீடாக பண்ணி முடிச்சிடலாம் வாங்க. பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.